ப்ரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், குமாரனும் அறியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கான அர்த்தம் என்ன என்பதை இந்த ஒரு படிப்பினில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மார்க்கு அதிகாரம் 13:32, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கு தெரிந்த ஒரு காரியம் குமாரனுக்கு தெரியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பிதாவும் குமாரனும் எப்படி ஒரு நபராக இருக்க முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:8, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்கிறார். ஒரு சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருந்தால் அவருக்கு எல்லா காரியமும் தெரியணும், அவருக்கு எல்லா காரியமும் அவரால் செய்ய முடியணும். ஏன்னா ஹீ இஸ் அன் அல்மைட்டி காட் இல்லைங்களா. அல்மைட்டி காடால் அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னி பொட்டன்ஸ் அண்ட் ஆம்னிஷியன்ஸ் அவருக்குள்ளார இருந்தால்தான் அவர் அல்மைட்டி காடாக இருக்க முடியும். ஆனால் இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று மாறாக இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 இயேசு கிறிஸ்து தன்னை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக காண்பிக்கிறார். ஆனால் மார்க்கு 13:32 குமாரன் இந்த காரியத்தை அறியாருன்னு சொல்லி சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து அல்மைட்டி காடாக இருக்கிறதுனால, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுனால், அவர் ஆம்னி பிரசண்டாக இருக்கிறாரு, ஆம்னி பொட்டண்ட்டாக இருக்கிறாரு, ஆம்னிஷியன்ட், அவருக்கு எல்லா காரியங்களும் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தெரியும் என்பது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. ஆனால் இதில் திருத்துவத்திற்கு இடம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிதாவும் இயேசுவும் சமமான தெய்வத்தன்மையுடைய இரண்டு நபர்கள் அப்படின்னு தான் திருத்துவத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க. பிதாவுக்கு தெரிந்த காரியம் இயேசுவுக்கு தெரியவில்லை என்றால் திருத்துவ கொள்கையே பொய்யாக மாறிவிடும். இந்த வசனத்தை வந்து திருத்துவத்துக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க திருத்துவக்காரர்களால் பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னாக்க பிதாவும் இயேசுவும் அவர்கள் சரி சமமான இரண்டு நபர்கள் அப்படின்றாங்க. பிதாவுக்கு தெரிந்த காரியம் குமாரனுக்கு தெரியவில்லை என்றால் பிதாவை விட சற்று சிறியவராக தனிப்பு குமாரன் காணப்படுகிறார் அப்படின்னாக்க திருத்துவ கொள்கை இங்கு சரியாக வருகிறதான்னு பார்த்தாக்க திருத்துவ கொள்கைக்கு இங்கு இடமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, வானத்தில் மட்டுமில்லை பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வருகிற நாளும் நாளிகையும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியும். பட் ஏன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இதற்கு நம்ம ஏற்கனவே ஒரு படிப்பினால நம்ம பார்த்துட்டோம், மனுஷகுமாரன் தேவகுமாரனுக்குரிய வித்தியாசங்களை. இதற்கு சில வசனங்களை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி படித்து பார்க்கலாம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், குமாரனும் அறியார் என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லியும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இங்கே ரெண்டு வித்தியாசமான காரியங்களை சொல்கிறார். பிதாவை விட தன்னை சிறியவராக ஒரு இடத்தில் காட்டிக்கொள்கிறார், தானும் பிதாவும் ஒன்றாய் இருப்பதாக இன்னொரு இடத்தில் காட்டிக்கொள்கிறார். என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று யோவான் 14:28 சொன்ன அதே இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று யோவான் 10:30 சொல்கிறார். ஒரு வசனத்தில் தன்னை மனுஷகுமாரனாக காண்பிக்கிறார், இன்னொரு வசனத்தில் தன்னை தேவகுமாரனாக காண்பிக்கிறார். இதற்கான வித்தியாசங்களை வந்துட்டு இன்னொரு ஒரு நம்ம படிப்பு நல்லா பார்த்தோம். சன் ஆஃப் காட் அண்ட் சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் தேவகுமாரனுக்குரிய வித்தியாசத்தை பார்த்தோம். மனுஷகுமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவை மனிதனாக மாம்சத்தில் காண்பிக்கிற ஒரு விஷயம்தான் மனுஷகுமாரன். இயேசுவை தாவீதின் குமாரனாக ஒரு மனிதனாக காண்பிக்கிற ஒரு விஷயம்தான் மனுஷகுமாரன். ஆனால் தேவகுமாரன் என்பது இயேசுவை தேவனாக, சர்வத்திற்கு மேலான தேவனாக, பிதாவனாவராக காண்பிக்கிற ஒரு காரியம்தான் தேவகுமாரன். இது ரெண்டத்தையும் நம்ம இந்த ஒரு படிப்பு நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு சில வசனங்கள் படிக்கலாம். ரோமர் 1:5, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இந்த ஒரே வசனத்தில் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தேவகுமாரன் அப்படிங்கிற இந்த ரெண்டு காரியத்தையும் உள்ளடக்கிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் அப்படின்னா அவர் மனுஷகுமாரன், மனுஷகுமாரன் என்றால் மனுஷன், அதனாலதான் மனுஷனாகிய தாவீதன் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தேவனாக, தேவகுமாரனாக இருக்கிறார். தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இங்கே சன் ஆஃப் காட் அப்படிங்கிற வார்த்தையும் வந்திருக்குது.
இங்கே மாம்சம் ஆவி அப்படின்னு சொல்லி ரெண்டு எழுதப்பட்டிருக்குது. மாம்சத்திலே அவர் மனுஷகுமாரன், ஆவியிலே அவர் தேவகுமாரன் அப்படிங்கிறத படிக்கிறோம். இதே காரியம்தான் 1 Timothy 3:16 நம்ம படிக்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், மேலும் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். தேவகுமாரன் மனுஷகுமாரன் அப்படிங்கிற ரெண்டு காரியத்தையும் பார்க்குறோம். மேலும் கொலோசையர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்திலையும் வந்துட்டு தேவகுமாரன் மனுஷகுமாரன் அப்படிங்கிற இந்த ரெண்டு காரியத்தையும் உள்ளடக்கிய இந்த ஒரு வசனம் தான் கொலோசையர் 2:9. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருந்ததுன்னு சொன்னாக்க அவர் தேவகுமாரனாக இருந்தார். ஆனால் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்ததுன்னு சொன்னா சரீரத்துக்குள்ளார தான் தேவத்துவத்தின் பரிபூரணம் இருந்துச்சு. அவர் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார், தேவகுமாரனாகவும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனாலதான் யோவான் 14:28 என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து யோவான் 14:9 என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று சொல்கிறார். மேலும் எபிரேயர் 2:9 தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு அப்படின்னு எழுதப்பட்டிருந்தாலும் எபிரேயர் 1:6 தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களோட சற்று தாழ்வாக படைக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி எபிரேயர் 2:9 எழுதப்பட்டிருந்தாலும் இன்னொரு இடத்துல அதே எபிரேயர்ல 1:6 தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றும் எழுதியிருக்கிறது. ஒரு இடத்தில் மனுஷகுமாரன், இன்னொரு இடத்தில் தேவகுமாரன். இப்ப நம்ம படிச்ச இந்த வசனத்துல அந்த நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார், மனுஷகுமாரனும் அறியார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுறது. அவர் மனுஷகுமாரனாக இங்கு பேசுகிறார் ஒழிய அவர் தேவகுமாரனாக இந்த காரியத்தை பேசவில்லை. மனுஷகுமாரனாக பிதாவுக்கு தெரிந்த எல்லா காரியங்களும் இயேசுவுக்கு தெரியாது, ஆனால் தேவகுமாரனாக பிதாவுக்கு தெரிந்த எல்லா காரியங்களும் இயேசுவுக்கு தெரியும். காரணம் என்னவென்றால் தேவகுமாரன் என்றால் தேவன் என்று அர்த்தம். அந்த தேவனையும் மனிதனையும் கனெக்ட் பண்ணது வந்துட்டு பரிசுத்த ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் ஆவியானவரே இயேசுவுக்குள்ளார வாசமாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இயேசுவுக்கு ஒரு தனி சித்தம், மனிதனாக ஒரு தனி சித்தம் இருந்ததை நம்ம கெத்செமனி தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிற பொழுது நம்ம பார்க்குறோம். ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். தன்னுடைய மனித சித்தத்தையும் அவர் அங்கு காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தனி மனித சித்தமும் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க மனிதனாகவும் இருந்தார், அவர் முழுக்க முழுக்க தேவனாகவும் இருந்தார். அதனாலதான் மனுஷகுமாரன் தேவகுமாரன் என்கிற இரண்டு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. யோவான் 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாயிருக்கிறது. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள கனெக்ஷன் எங்க இருக்குது, அந்த பரிசுத்த ஆவியில தான் அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிதாவின் ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் உடம்புக்குள் வாசமாக இருந்ததுனால தான் இயேசுவே பிதா என்று நாம் அறிக்கை செய்கிறோம். ஸோ இந்த ஒரு படிப்பினால நாம் பார்த்தது ஒரு மனிதனாக இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கவில்லை, ஆனால் இயேசுவின் ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஏனெனில் இயேசுவின் ஆவியானவர் வேறொருவர் கிடையாது, பிதாவின் ஆவிதான் இயேசுவின் ஆவியாக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு மனிதனாகத்தான் இயேசு இந்த வார்த்தைகளை பேசுகிறாரே ஒழிய அவர் தேவகுமாரனாக தேவனாக சொல்ல வார்த்தைகள் இது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனுஷகுமாரனுக்கும் தேவகுமாரனுக்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்தெந்த வசனங்களை மனுஷகுமாரனாக பேசுகிறார், எந்தெந்த வசனங்களை தேவகுமாரனாக பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான கம்பேரிட்டிவ் வசனங்களை நம்ம வந்துட்டு படித்தோம். என்னை விட என் பிதா பெரியவர் என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். என் பிதா அந்த நாளையும் நாளையையும் அறிவார், அது மனுஷகுமாரனுக்கு தெரியாது என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றும் சொல்லியிருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து எந்த வசனங்களை அவர் மனுஷகுமாரனாக பேசுகிறாரு, எந்த வசனங்களை அவர் தேவகுமாரனாக பேசுகிறார் என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். இதற்கு ஆவியானவரும் நமக்கு துணை செய்கிறார். நம்ம அடுத்த படிப்பினால பார்க்க போகிற ஒரு காரியம், என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், இதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நம்ம அடுத்த படிப்பினால ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த படிப்பினைக்குரிய கேள்விகள் இருந்தாக்க ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ப்ரைஸ் த லார்ட் ஜீசஸ். மே காட் பிளஸ் யூ ஆல்.